வணக்கம் நேயர்களே, டிஜேசி டிவிக்காக நான் உங்கள் ஈழரசன். இப்போ நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையோட மிக முக்கிய இடமான மெரினா கடற்கரையில் தாங்க இருக்கும். இந்த மெரினா கடற்கரையில் மக்களை ஈர்க்கும் விதமாக நம்ம சென்னை அப்படிங்கிற செல்ஃபி மையத்தை 24 லட்சம் ரூபாய் செலவில் வடிவமைச்சு இருக்கிறாங்க. இந்த நம்ம சென்னை செல்ஃபி மையத்தை பற்றி மக்கள்கிட்ட கருத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? சென்னை தான், பிறந்ததுலேருந்து சென்னை. உங்கள் பேர்? ஹரீஷ். நம்ம சென்னை இந்த மாதிரி அடையாளம் சொல்லிட்டு வச்சுருக்காங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? வந்து ஒரு நல்ல ஒரு கிராஃபிட்டி மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு சொல்ல போனால் ஒரு பெரிய வாலில் வந்து இந்த பெயிண்ட்லாம் அடிப்பாங்கல்ல கிராஃபிட்டி, அது ஆக்சுவலாக ஒரு நல்ல லொக்கேஷன். பட்டு இது தமிழ் இங்கிலீஷில் கலந்தது ஒரு நல்ல ஐடியா தான் சொல்லணும். ஏன்னா ஃபுல் வந்து தமிழ்லேயே ரெண்டு வார்த்தையும் வச்சுருந்தா ஒரு இம்பாக்டோட இந்த தங்கிலீஷில் வச்சது நல்ல ஒரு இம்பாக்ட். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் ஜென்ரேஷனில் இருக்கோம். நாம் வந்து எல்லாருமே நான் பேசும்போதே தமிழ் இங்கிலீஷ் கலந்து தான் பேசுகிறேன். ஸோ ஒரு நம்ம யூத்தோட ரிஃப்ளெக்ஷனாக நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம தூய தமிழ்லேயே வைக்கணும் அப்படின்ற அவசியம் ஒன்றும் இல்லை. அட் சேம் டைம் நீங்கள் ஃபுல்லாக இங்கிலீஷ் வச்சுருந்தா கேட்டிருக்கலாம். இப்போ நிறைய இடத்துல ஐ லவ் சென்னைன்னு இங்கிலீஷ்லேயே வைக்கிறாங்க, ஐ லவ் திருச்சிராப்பள்ளி அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. பட் இது வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நம்ம இருக்கிறத வந்து என்ஜாய் பண்ண தான் பார்க்கணும். இது இப்படி இருக்கிறது தப்பு, இன்னும் பெட்டராக இருக்கலாம், சஜஷன் கொடுக்குறது தப்பு கிடையாது. இருக்கிறதே தப்புன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, அவ்வளோதான். இப்போ வந்து இது நம்ம சென்னையோட அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லோகோவை, அதை பற்றி உங்களோட கருத்தை உண்மையிலேயே இது அடையாளம் தானே அப்படின்னு? அடையாளம் அப்படின்னா ரீசண்ட் ட்ரெண்ட் என்னென்னா, இது ஒவ்வொரு ஊருக்குமே வந்து ஸ்பெஷலாக சொல்ல போனால் இந்த மெட்ராஸிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு அந்த ஐபிஎல் காலம் வந்ததுலேருந்து இல்லை, மெட்ராஸி மும்பைக்காரன் அப்படின்ற ஒரு அந்த ஒரு அப்படின்ற ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைடு வரதான் செய்யுது. எனக்குலாம் வந்து மெட்ராஸ்கார அப்படின்னு சொல்லும்போது ஒரு தனி ஒரு கெத்து இருக்க தான் செய்யுது. ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் த்ரூ அவுட் தி வேர்ல்டு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நிறைய ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மும்பை டெல்லிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய எம்பளம் இருக்குது. இப்போ வந்து இது ஒரு அடையாளம்னு சொல்லலாம், ஒரு எம்பளம் மாதிரி வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. நீங்கள் வந்து இப்போ சென்னைன்னு சொன்னால் லைட் ஹவுஸ் காமிக்கிறோம், இப்போ டெல்லி ஆகிறோம்னா தாஜ்மஹால் காமிக்கிறோம்ல, அதோட ஒரு எம்பளமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேயர்களே, இந்த செல்ஃபி மேடை 28 அடி அகலமும் 10 அடி நீளமும் கொண்டு கட்டப்பட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆங்கிலம் எழுத்து கலந்த கலவையாக சிவப்பு வெள்ளை நிறத்தில் காட்சி அளிக்குது. இந்த செல்ஃபி மேடை அனைவரையும் கவரும் விதமாக இருக்கிறது. பொதுமக்கள் அனைவரும் இங்கு கண்டுகளித்து மகிழ்ச்சியாக செல்கின்றனர். ஒளிப்பதிவாளர் விவிதா ராஜுடன் நான் உங்கள் எழிலரசன்.